அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் கைவிடப்பட்ட இரண்டு நபர்கள், ஒன்று ஜெலன்ஸ்கி. ஆல்மோஸ்ட் எப்போ பைடன் அவர்கள் வந்து அடுத்த அதிபர் தேர்தலிலிருந்து விலகினாரோ அப்பயே ஜெலன்ஸ்கி கதை முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. நான் இல்லை, ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கான ஃபண்டு உதவி எல்லாமே நிறுத்திட்டாங்க. அதுக்கான ஒரு சில ப்ரூஃப்மே சொல்கிறேன். இரண்டாவது என்ன அப்படின்னா, நெதன்யாகு அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா, அங்கேயுமே ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட கைவிட்ட கணக்கு தான். யாருமே அவரை பார்க்க விரும்ப மாட்டேன்றாங்க. ட்ரம்ப்புமே என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, கமலா ஹாரிஸும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதனால் மனுஷன் அவர் வந்து ரொம்ப விரக்தியாக உட்காந்துருக்கிறாரு நெதன்யாகு அவர்கள். அதை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக ஹமாஸ் வந்து டைரெக்டாகவே ஃப்ரான்ஸை வந்து மிரட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய வீரர்களை நீங்கள் தடுக்கவில்லை என்றால் ரிவர் ஆஃப் பிளட், அந்த இடத்துல இரத்த ஆறுகள் ஓடும் அளவுக்கு வந்து மிரட்டி இருக்கிறாங்க. முடிச்சிடுவோம் இஸ்ரேல் வீரர்கள் என்ற அளவுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆக போதோ தெரியல. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பு, பைடன் அவர்கள் நாளைக்கு நம்மளுக்காகவே பேச வராரு, அதையும் என்ன பேசிடுறாருன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செய்தி தான் மச்சன்னு சொல்கிறோம் பாருங்கள். எல்லாம் ரூமர். யார், பைடனை பற்றி தவறான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு கரோனா பாதித்தா என்ன ஆகும், தனிமையில் இருக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதனால் அவர் தனிமையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஃபாரைட் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவுக்கு பொய் பிரபகண்டாவோ பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் பைடன் அவர்களை பற்றின முழுமையான செய்தி அனைத்தும் பொய்யே. அவர் வந்து உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடனும் சிரித்து கொண்டும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டு இன்னொரு அடிஷ்னல் நியூஸுமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன் ரைட், புதன்கிழமை காலையில் அதிகாலை ஒரு 10 மணிக்கு வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். நான் ஏன் இந்த ரேஸ்லேருந்து விலகிறேன், அதுக்கான முழுமையான காரணத்தை ஒப்படைக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை அதிரடியாக வெளியிட்டது அமெரிக்கா தரப்பிலிருந்து, குறிப்பாக பைடன் நிர்வாக தரப்பிலிருந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம குறிப்பாக அவங்க என்னதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த வீடியோ மீடியாவும் சரி மற்றவங்களும் சும்மா இருப்பாங்களா பாஸ் அது மாதிரி. இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் ஒரு பைடனுக்கு காது சின்னதாக இருக்கான், இன்னொரு பைடனுக்கு காது பெருசு அப்படி இழுத்த மாதிரி இருக்குதான். அப்போ ஒருத்தர் வந்து, இந்த ஏற்கனவே போன பதிவில் சொன்ன இதில் நான் காட்டிட்டேன் உங்ககிட்ட, ஒருத்தர் வந்து தனது முகமூடியை மாட்டி வந்து பேசியிருக்கிறார், இன்னொருத்தர் வந்து ஒரிஜினல் பைடன். ஸோ தற்போதைய நிலைமரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒருத்தர் பேச வந்தார்னா கூட அவராக இருக்க மாட்டார், வேறு யாராவது ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்ற தகவல் இப்போயுமே அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அதை விட முக்கியமான தகவல், நம்ம தமிழ்நாட்டில் ஒரே கிரன்ச்சாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பாருங்களேன் இந்த புகைப்படத்தை. என்ன அப்படின்னா, கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பேனர் ஒன்று போட்டு அந்த பேனருக்கு முன்னாடி மக்கள் செல்ஃபி எடுக்கிறதும், வரவங்களுக்கு சாக்லேட்டு கொடுக்குறதும், ஸ்வீட்டு கொடுக்குறதும், ஸ்வீட் இடு கொண்டாடுன்ற மாதிரி, தங்க தாரகை தமிழக மண்ணிலே பிறந்து தமிழக மண்ணிலே வளர்ந்து அமெரிக்கா சென்று அமெரிக்காவின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி வரைக்கும் அடைந்து, ஐ மீன் அதிபர் வரைக்கும் அடைந்து நம் தமிழ்நாட்டின் புகழை காப்பாற்ற வந்த கமலா ஹாரிஸ் அவர்களே வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்ற அளவுக்கான ஒரு போஸ்டர் போட்டு அதெல்லாம் மீடியாவில் போட்டு ஒரு தம்சம் பண்ணிகிட்ருக்காங்க ஐயா. அவங்கள கூட பரவாயில்ல, இது ஒரு ஏதோ அந்த ஊரில் பிறந்தாங்கன்ற அடிப்படையில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்திய மீடியாலாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஒரு உயரிய அதிபர் ஒருத்தர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நீங்களே பாருங்கள். என்ன பைடன்னம் என்னங்க இது, பைடன்னு வந்து அவர் வந்து அதிபர் தேர்தலில் நின்றதுக்கப்புறம் பைடன் அப்படின்னு போட்டால் நியாயமாக சொல்லுங்கள். இப்படிலாம் வச்சு அவரை கிரஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்கள். சரி, இவர் தான் ஓட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் அவர் அதிபர் பதவி முடிஞ்சதுனாவே ஜெலன்ஸ்கி என்ன பாவம் பண்ணார் சொல்லுங்கள். அந்த நாட்டோட மக்களுக்காகவும் அந்த நாட்டோட மண்ணுக்காகவும் போராடுகின்ற ஜெலன்ஸ்கி என்ன பாவம் பண்ணார் அங்கே பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப்போட ஜூனியர் என்ன போட்டிருக்கிறார் அவரோட எக்ஸ்தலத்தில் நீங்களே பாருங்கள். ஜெலன்ஸ்கி பைடனுக்கு ஒரு 52 கால் மிஸ் கால் பண்ணியிருக்கிறார், மனுஷன் ஃபோன் எடுக்கலையாம். அதனால் திரும்பி மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்கிறார், மை மணி ஸ்டில் கம்மிங் ரைட் அப்படின்னு போட்டு ஒரு குவஷ்சன் மார்க், என் பணம் வந்துடுமா, நாங்கள் தைரியமாக களத்தில் இறங்கலாமா அப்படின்ட்டு. அதை அடுத்து இன்னொரு மெசேஜ் வந்து 1:25 ஐ ஆம் ஸ்கேட், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களா இல்லையான்னு இருக்காங்க. திரும்பி அடுத்து இன்னொரு டைம் பார்த்தோன்னா, ப்ளீஸ் ஆன்சர், எனக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா பாருங்கள்,
ஜெலென்ஸ்கி நிஜமாவே பதட்டத்தில் இருக்கிறாரா அப்படின்னா நிஜமாக பதட்டத்தில் தான் இருக்கிறார். உங்களுக்கு நான் இரண்டு மூன்று எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிகையை வந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்டே ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி ஒரு பெரிய அசாசினேஷன் அட்டம்ப்ட் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த அட்டம்ப்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள்லாம் யார் அப்படின்னா, இந்த ஆயுத உற்பத்தியை செய்கின்ற நிறுவனங்கள் தான் அக்ரிமெண்ட் பேஸில் லோன் பேஸில் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட மிகப்பெரிய வசனமே என்னன்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த வாரம் அடுத்த நாளே நிறுத்திடுவேன்னு விட்டார். இவர் பேச்சை கேட்டு நம்ம பாட்டுக்கு லோன் அடிப்படையில் அங்கே கொடுத்து நாளைக்கு வசூல் பண்ண முடியலன்னா யார் தலையில் போய் யார் தலையை விடுகிறதுன்றால இப்போ நிறுவனங்கள் அப்படியே வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% வெப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஆக்சுவலாக 100% வெப்பன் கொடுக்குற இடத்துல வெறும் 3% வெப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. இது சம்பவ நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம்பவ நம்பர் 2 என்ன அப்படின்னா, துணை அதிபரான வான்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்தோம் அப்படின்னா இந்த வாரம் நிறுத்துறது தான் முதல் வேலை, எங்கே சண்டை போட்டால் எங்களுக்கு என்ன, இது பெரிய அளவுக்கு நாங்கள் தலையிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பன் நிறுவனம் தான் வந்து லாபம் பண்ணிக்கிறாங்க, அரசாங்கம் பெருசாக வளர்ந்த மாதிரி இல்லையே, அதனால் எங்களுக்கு என்ன பாடு அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ஓஹோ இப்படி ஓஹோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம எதுக்கு போய் மாட்டிக்கணுன்றனால இந்த இடத்துல அப்படியே பின்னோக்கி போகிறாங்களோ. குறிப்பாக பைடன் அவர் இந்த செல்வாக்கு வேறு, இப்போ கமலா ஹாரிஸ் அவரோட பார்வை வேறு இல்லையா. பைடன் அவர்களோட நிர்பந்தத்தால், பைடன் அவர்களோட ஃபோர்ஸ்னால கூட மேபி இந்த மாதிரியான பெருநிறுவனங்களுக்கு கொஞ்சம் டைஅப் இருக்கிறதுனால கூட பைடன் அவர்கள் கொடுங்க கொடுங்கன்னு கூட ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கிக்கு லைட்டாக அப்படியே இன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போதே கொஞ்சம் மனுஷனுக்கு 2-3 நாளாக தூக்கம் இல்லை போல், அப்படியே மூஞ்சி இல்லாமல் சோடி போயிருக்கிறாரு. இதனால் இவங்க மட்டும் இல்லை, யூரோப் யூனியனே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த யூரோப் யூனியனும் இப்போ பைடன் பேச்சை கேட்டு அங்கே பாரு வெள்ளைக்காக்கானா, ஆமாம் ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்கிறது, அது மேலே ப்ளூ கலர்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு இப்போ இந்த இடத்துல பைடன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக விலகினதுனால அரசியல் நிலைப்பாடு மாறிவிடுமோ என்ற பதற்றத்தில் இன்னொரு விஷயம் கூட பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஐரோப்பாவில் குறிப்பாக ஹங்கேரி நடத்துகின்ற வெளியுறவு தூதரகர்கள் அப்படின்னா அந்த ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸுக்கான ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கை யாருமே கலந்துக்கலை. கலந்துகிறது மட்டும் இல்லாமல் ஹங்கேரியை வந்து ஒட்டுமொத்தமாக தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லி எல்லாமே கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட, இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஹங்கேரி உள்ளே வந்ததுன்னா கொடுக்காம நிறுத்துகிறாங்க. ஐரோப்பாவுடைய நிலைப்பாடு கூட ரொம்ப தடுமாறிட்டு தான் இருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறது, ஹங்கேரியை ஒதுக்கி விடுறதா, இல்லை ஹங்கேரியை கூப்பிட்றதா, இல்லை ஜெலன்ஸ்கி வேறு ஐரோப்பாவுக்கு குறிப்பாக ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கு வருகின்ற எண்ணெய் அதாவது பைப்லைனை நிறுத்திட்டார், அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், கள நிலவரம் என்பது வேறு மாதிரி மாறி இருக்கிறது. குறிப்பாக கமலா ஹாரிஸ் அவர்கள் அதிபர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பைடன் நிர்வாகத்திற்கும் கமலா ஹாரிஸனுடைய நிர்வாகத்துக்கும் எந்த அளவுக்கான மாற்றம் இருக்கிறதுன்று. இதே பைடன் அவர்கள் இருந்திருந்தார்னா, அதாவது இப்போ அட் ப்ரெசன்ட் இருந்திருந்தார்னா, நெதன்யாகு அவர்களை வந்து நிச்சயம் பார்த்துருப்பார் இல்லையா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நெதன்யாகு அவர்கள் இறங்கும் போதும் பெரிய அளவுக்கான வரவேற்பு இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியான பைடன் நிர்வாகம் டெமோக்ராட்டிக் முழுமையாக புறக்கணிச்சிட்டாங்க. போய் வரவேற்பும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை, யாருமே எதுவுமே சொல்லலை. இவங்க மட்டும்தான், ரிபப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஜான்சன் அவர்கள் தான் கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு போய் வரவேற்றார். அதுவும் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள்லாம் எத்தனை தடவை போயிருப்பார், ஆனால் பெரிய அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு நிகழ்வு என்னென்னா, யூஎஸ் காங்கிரஸ்குள்ளே போய் பேச போகிறாரு. கரெக்டாக அவர் பேச போகும்போது அங்கே யார் முக்கியம், ஒரு யூஎஸ் காங்கிரஸில் பேச போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஜெலன்ஸ்கி இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது இரண்டு கட்சிகளும், எதிர்கட்சிகளும் இருந்தது ஆளுங்கட்சிகளும் இருந்தது, ஜெலன்ஸ்கி அப்படியே உள்ளே நுழையும் போது அப்படியே விண்ணை பிளக்கின்ற கைத்தட்டல்கள். அவர் வந்து பேசுகிறதுக்கே 30 நிமிடம் ஆச்சு. அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் உரஸ்கா ரஸ்கா புஸ்கானதுக்கப்புறம் அதை விடவும் அதிகமான கைத்தட்டல், உடனே ஸ்லேவா உக்ரைன் ஸ்லேவா உக்ரைன் அப்படின்னு எல்லாரும் கத்தினாங்க. அதே அளவுக்கான வரவேற்பு இவரிடம் இருந்ததா என்றால் இல்லை. காரணம் என்னவென்றால், கமலா ஹாரிஸ் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, முக்கியமான டெமோக்ராட்டிக் 100 பேர்த்துக்கு மேலே அட்டன் பண்ணல. அப்போ இந்த இடத்துல ஹவுஸ் ஸ்பீக்கராக இருக்கிறது ரிபப்ளிக் பார்ட்டியோட ஹவுஸ் ஸ்பீக்கர்.
அவர் என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறார்னா, கமலா ஹாரிஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு ஜூஸ் மக்கள் மீது வெறுப்பாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்றாங்க. அப்போ அவர் சும்மா வெறுமனே போய் பேசிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முடிவெடுக்க வேண்டியது ஆளுங்கட்சிகள், ஆளுங்கட்சியும் தாண்டி. சரி ஓகே, இப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து நிஜமாகவே நெதன்யாகு அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான், ட்ரம்ப் அவர்கள் பார்க்கறதுக்கான நேரம் கொடுத்தாரா என்றால் இன்னும் நேரம் கொடுக்கவில்லை. அதனால் நெதன்யாகு வந்து கொஞ்சம் அப்படியே இறுக்கமான ஃபேஸில், இன்னும் எத்தனை நாள் அங்கே இருக்கிறதுன்னு தெரியல. ட்ரம்ப் அவர்களும் பார்க்க டைம் கொடுக்கல, கமலா ஹாரிஸும் டைம் கொடுக்கல, அது இல்லாமல் பைடன் அவர்களுக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது அங்கே, யாரை பார்க்கறது, அதற்கான ஒப்புதல் எப்படி வாங்கிறது அப்படின்றதுல ஒரே கஷ்டமாக இருக்கிறாரு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட இந்த இடத்துல புறக்கணிச்ச மாதிரி தான் ஆல்மோஸ்ட். அதாவது என்ன சொல்ல வராங்க கமலா ஹாரிஸ் தரப்பில், என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் பெரிய ப்ரெஷர் கொடுத்தோம், பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் கொடுத்தோம், அப்பையும் நீங்கள் தாக்குதலை குறைக்கல, நாளுக்கு நாள் அதிகம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எங்களை என்னன்னு கூட கண்டுக்கல, எங்களுடைய தலைவர் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பல தடவை பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அதையும் நீங்கள் கேட்கல அப்படின்னும் போது, நாங்கள் உங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் இந்த எலெக்ஷனோட சார அம்சம்ன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டாங்க. இப்போ நெதன்யாகு அவர்களும் கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாரு, மனுஷனுக்கு மூஞ்சியே இல்லை அந்த இடத்துல. சரி, சென்று விடலாமா திருப்பி, இல்லை அங்கேயே இருக்கலாமா, இல்லை பார்க்கலாமான்றது ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். சரி, இதனால் இங்கே இஸ்ரேலினுடைய அரசியல் களத்திலே பெரிய ஒரு மாற்றம், அமெரிக்கா புறக்கணிச்சிருச்சு அப்படின்னாவே வந்து இஸ்ரேலுடைய ஆட்டம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே காலியாயிடும். என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஒற்றை நாடு சப்போர்ட்டில் மட்டும்தான் இப்போ இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல் குறையும் பட்சத்தில் இன்றைக்கி பெரிய டிராபேக்காக இருக்கணும். ஏற்கனவே நான் காலையில் முன்பு பதிவுலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், சீனா வேறு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போது ஒரு பெரிய கேம் ஒன்று ப்ளே பண்ணிட்டாங்க. என்னென்னா, மொத்தம் 16-17 பாலஸ்தீன இயக்கங்களை ஒன்றாக இணைத்து ஒரே கொள்கையோடு இருங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து கை கொடுக்க வச்சு அங்கே ஒரு கேம் சேஞ்சிங் பிளானை வந்து பண்ணிவிட்டு, இந்த சமயத்தில் திடீர்னு அமெரிக்கா புறக்கணிச்சது அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமாக கைவிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது பெரிய அரசியல் களத்தில் ஒரு புயலை கலைப்பிருக்கிறது. நெதன்யாகு அவர்களும் சரி, இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களும் சரி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வுகளுக்கான மாற்றம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தான், ட்ரம்ப் அவர்களோட அசாசினேஷன் அட்டம்ப்ட் தான். இதுதான் ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வுமே புரட்டி போட்டது. ஸோ இதற்கு நான் காலையிலே சொல்லியிருந்தேன், அவங்களோட சீக்ரெட் சர்வீஸோட ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்க கிரம்ப்லி சீட்டல், இந்த கிரம்ப்லி சீட்டல் அவர்கள் காலையிலே நாங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு மன்னிப்புலாம் கோரினாங்க. பட் அவங்கள வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க ஒரு அழுத்தத்தின் காரணமாக. அதெல்லாம் கிடையாது, பதவியை விட்டு நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ட்ரம்ப் அவர்களை காப்பாற்ற தவறிட்டீங்க, உங்களால் நாங்கள் ஆட்சியே இழந்துருவோம் போல் அப்படின்ற ஒரு விரக்தியில் அவங்கள வந்து விலக சொல்கிறாங்க. உடனே பைடன் அவர்களுடைய பக்கத்திலிருந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க, அவரோட அட்மின் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா பைடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவரோட அட்மின் வந்து கொடுத்துட்டாரு. அட்மின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களோட இருந்து பெரிய அளவுக்கு டைரக்டர் கிம் சாட்லி அவர்கள் பெரிய அளவுக்கு சர்வீஸ் பண்ணார், தனது உயிரையும் துச்சமாக மதித்து டெடிக்கேட்டடாக 3 வேளை சாப்பாடு கூட சாப்பிடாமல் எங்ககிட்ட பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்களோட உழைத்திருக்கிறார், எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனோட இணைந்திருக்கிறார். ஸோ இந்த அளவுக்கான உழைப்புகளை செலுத்தியிருக்கிற அவருக்கு நான் என்றும் எங்கள் அவருடன் துணை இருப்போம், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, வென்று வாருங்கள்ற அளவுக்கு வந்து இப்படி ஒரு வணக்கத்தை வச்ச மாதிரி ஒரு நியூஸை போட்டுவிட்டார் அவரோட பைடனுடைய அட்மின் அவர்கள். ஆனால் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அது வந்து பைடன் அவர்களே சொந்தமாக ஒரு கருத்தில் சொன்னதுன்றாங்க. ஏங்க, அவர் வேறு சைன் கூட பண்ண முடியாமல் எப்படி நடையும் கேட்டு போட்டுட்டு இருக்கிறாரு, அவர் எங்கே போயிட்டு அறிக்கை கொடுக்கறது, அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், அட்மின் வந்து பூந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம குறிப்பாக அமாஸ் தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் நேரடியாகவே மிரட்டல் விடுத்திருக்காங்க, ஃப்ரான்ஸ் மட்டும் இஸ்ரேல் வீரர்களுக்கு தடை விதிக்கல அப்படின்னா நாங்கள் தான் ரிவர் ஆஃப் பிளட், பாரிஸ் வீதிகளில் ரத்தம் ஓட வைக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, யாராக இருந்தாலும் தும்சம் பண்ணி தூளாக்கிடுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, முடிச்சிருவோன்றாங்க. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த நாடும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமைந்துவிடும். அதாவது வீரர்களை குறிப்பாக ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய வீரர்களை உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸே முதல்ல எதிராக வந்து உட்காந்துருவாங்க ஃபுல்லாக. இப்போ ஏதோ அரசல் புரசலாக கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பட் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தனா ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து காசாவுக்கு எதிரான ஒரு நிலைமை மாறிவிடும். அதனால தான்
பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை வந்து நீ ஒலிம்பிக்கிலேருந்து புறக்கணிக்கணும், அவங்களுக்கு ஒரு பாடங்களை கற்பிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ஈரானுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் வீரர்களுக்கு நீங்கள் பேன் பண்ணணும், பாரிஸ் ஒலிம்பிக்கில் நீங்கள் பேன் பண்ணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெருக்கடியை உணர்றாங்கன்றதை நம்ம தொடர்ந்து 2-3 நாட்களாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ எந்த நேரத்துலையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் அங்கே ஒலிம்பிக்கு நடக்கிற இடத்துல நடந்துகிட்ருக்கு. யெமினி அவுதிகளும் சவுதி அரேபியாவும் வந்து வரலாற்று ரீதியான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, குறிப்பாக பேங்க்கோட ஒரு சில டிரான்சிஷன்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்தராக ஃப்யூச்சர் மெஷர்மெண்ட்டுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் விமான சேவைகளும் நிறுத்தி வச்சுருந்தாங்க, அந்த விமான சேவைகளும் ஓப்பன் பண்ணுறாங்க. குறிப்பாக இங்கிருந்து சவுதி, சவுதியிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கான கார்கோ விமானங்கள் அனைத்தும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்சியல் சேலஞ்சஸ் வந்து இரண்டு பேருமே சேர்ந்து பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளும் நம்ம ஒருங்கிணைந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு சவுதி அரேபியா யெமினி கிட்ட திடீர்னு இந்த அளவுக்கான ஒப்பந்தம் நேற்று தான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். பட் இந்த ஒப்பந்தம் என்பது வேறு, கள நிலவரம் என்பது வேறு, தாக்கல் நடத்தியது என்பது வேறு, அப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் இன்று ரெட்சி கடல் பகுதியில் உக்ரைனுடைய ஒரு கண்டெய்னர் ஷிப் அது பாட்டு சிவனேன்னு வந்துட்டு, பாவம் அவங்களே பாதிக்கப்பட்ட நாடு இந்த பக்கம் ரெட்சி கடல் பகுதியில் வருது. இப்போ அவன் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் ஒரு க்ரூ போட் ஒன்று சின்னதாக வெடிகுண்டு தாங்கி ஒரு சின்ன போட்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் பாவம் மேலேருந்து சுட ட்ரை பண்ணாங்க, முடியல. கடைசியில் போயிட்டு மோதி சேதாரம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட கப்பலில் வந்து ஆல்மோஸ்ட் முழுகிற கண்டிஷன் தான் இருக்குன்றாங்க. ஆரம்பத்தில் அது வந்து உக்ரைனுடைய கப்ப பெரிய கார்கோ ஷிப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வேறு நாட்டோட கார்கோ ஷிப் பண்ணுறாங்க. ப்ரெசண்ட்டாக புரியல, ஆனால் அங்கே பெரிய சம்பவம் பொதுவாக ஒரு நாளைக்கு முன்பு நிகழ்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் உக்ரைன் பாவம் ரொம்ப சிவனேன்னு இருக்கிறாங்க. அவங்க கப்பலை சுட்டு வீழ்த்தியது தான் பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. சுட்டு வீழ்த்தியதுனால் அந்த சிறிய படகு மூலயமா அனுப்புகிறாங்களே, யூஏஇ மூலயமா ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதே போல் யெமினி அவுதிகள் விடப்பட்ட எச்சரிக்கையை வந்து இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க டெல்லவியூல் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து சமாத் த்ரீ அப்படின்ற ட்ரோன் தான் வந்து, இந்த ட்ரோன் நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1800 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது. இது மேலும் ஈரான் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வழங்கியிருக்கிறதாகவும், அந்த ஆயுதங்கள் மூலியமாக ஓரிரு நாளில் தாக்கல் நடத்தப்போவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் உற்று வந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் ரஷ்யானுடைய பல்க் கேரியர் ஒன்று, அதாவது தானியங்களை சுமந்து சென்று கிட்டத்தட்ட இந்த June 30 இருந்து இன்று வரை தானியங்களை ஏமனில் இறக்கிவிட்டு இன்று வந்து அங்கிருந்து கிளம்புதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஏமனுக்கும் யெமினி அவுதிக்கும் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. உகாண்டாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உகாண்டாவில் பெரிய அளவுக்கான நம்ம அப்படி இருக்கிற சின்ன சின்ன நியூஸ்லாம் சொல்லி முடிச்சிடலாம் இந்த வீடியோ நிறைவு பகுதி. உகாண்டாவில் எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கான ஒரு கேள்விகள்லாம் கேட்டு, குறிப்பாக ஆளுங்கட்சி பெரிய அளவுக்கான லஞ்சம் லாவணம் தெளித்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் முடித்து விட்டார்ன்ற அளவுக்கான சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க எதிர்கட்சிகள். உடனடியாக எதிர்கட்சியோட ஒட்டுமொத்த அந்த வீடுலாம் இருக்குல்ல, எதிர்கட்சி தலைவரோட வீடு, அப்படியே இராணுவத்தை வச்சு முடிச்சிட்டாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் எதிர்கட்சி சம்மந்தப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லார் வீடியோ வந்து இராணுவத்து மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ உகாண்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் ஒரு சுறாமீன், சின்ன குட்டி சுறாமீன் வந்து கரையில் கிடச்சிருக்குங்க. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதில் அந்த சுறாவோட சதையில் ரத்தத்தில் எல்லாமே வந்து கொகைன் வந்து கலந்துருக்கான். இது நார்மலாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100% அதிகமாக 3 மடங்கு அதிகமுடைய கொகையின் அளவுக்கு இருக்கும் அந்த சுறாமீனில். ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு பிரேசிலுடைய கரக்கரை இருக்கக்கூடியவங்களுக்கு. மறுபடியும் மேலும் ஒரு 4-5 சுறாமீன்லாம் பிடிச்சி டெஸ்டிங் எடுத்து அட உண் பண்ணுறாங்க. எப்படி சுறாமீனுக்கு எப்படி இந்த அளவுக்கான கொகையின் அந்த பிளட்டுக்குள்ளே எப்படி கலந்துருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது கடலுக்கடியில் வளர்ந்து அதை சாப்பிட்டு இந்த அளவுக்கு ஆகுதான்னு ஒரே சந்தேகமாக இருக்கிறது. இப்போ இந்த நியூஸ் பரவுனதுனால என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி சுறாமீனை அடித்து சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நம்மளோ அப்படி இருக்கலாமான்ற எண்ணம் ஒரு வேளை உருவாயிரமா மக்களுக்கு இன்னொரு ஆங்கிலே வந்து பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிடலாம். ஈராக் இருக்காங்கல்ல, ஈராக்கினுடைய முக்கியமான பிரைம் மினிஸ்டர் குறிப்பாக முகமது சியா அல் சுடானி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் 2014 இருந்து இருக்கீங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாலஸ்தீன பிரச்சனையில்,
எங்கள் நாட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே போயிருங்க, ஒரு 2500 வீரர்கள் இங்கே இருக்காங்கள்ல, அவங்கள அப்படியே அங்கே கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எங்கள் நாட்டுக்கும் நல்ல பேர் வாங்கிடுவோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக நேரிலே போயிருக்காங்க. அமெரிக்கா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க, என்னப்பா நெல்லுங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல காலம் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ஈராக் வந்து தொடர்ந்து தனது கோரிக்கையை வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பக்கம் ஈரான்ற பாருங்க, ஈராக் ஏன்னா இந்த பக்கம் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈராக் நீ என்ன பண்ணவே தெரியாது, அமெரிக்காவுடைய இராணுவத்தை வெளியேற்றணும், ஏன்னா நாளை ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஈஸியாக அங்கே சப்போர்ட் பண்ணிப்பாங்க, அதனால் இமீடியட்டாக வெளியேற்றுன்னு சொல்லிட்டு ஈராக் கொடுக்குற ப்ரெஷர். ஈராக் வந்து வேறு வழி இல்லை, மிரட்டலாம் முடியாது, போய் ரெக்வஸ்ட்டு தான் வைக்க முடியும் அமெரிக்கா கிட்ட, அதனால் அதை ரெக்வஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேன், நன்றி, வணக்கம்.